உலகில் இருக்கின்ற தலைவர்களில் மிக முக்கியமான தலைவராகவும் மிக பெரிய மிக பெரிய அளவிலான அவதானத்தை இருக்கக்கூடிய அதுவும் வலிமையான தலைவர் என்றும் ரணில் விக்ரம் சிங் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வஜ்ர அபயவர்தன குறிப்பிடுகின்றார் நேற்று நாளிலே ஒரு ஊடக சந்திப்பிலே பேசும்போது சொன்னார் உலக நாட்டு தலைவர்களில் மிகவும் வலிமைமிக்க தலைவராக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க இலங்கையை ஆட்சி செய்கிறார் என்பதே மிகப்பெரிய விஷயம் அது நாட்டுக்குத்தான் நல்லது ஆகவே நாட்டை மீட்டெடுப்பது உறுதி அவர் எப்படியும் நாட்டை மீட்டெடுப்பார் வேண்டுமென்றால் பாருங்கள் இவர் போன்று வலிமையானவர் இலங்கையில் எவரும் இல்லை என்று வஜ்ர அபயவர்தன நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் வைத்து குறிப்பிட்டிருந்தார் இப்படி வலிமை மிக்க ரணில் விக்ரமசிங்கவை ரணில் ரணில் என்று வீதியில் நின்று கத்திய ஹிருனிகா பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது ஹிருணிகா சம்மந்தமான வழக்கு இந்த ரணில் ரணில் என்று கத்திய வழக்கு அல்ல இது வேறு வழக்கு டிஃபெண்டர் வாகனத்திலே இளைஞர் ஒருவரை கடத்தி சென்று தாக்கிய குற்றச்சாட்டுக்கு இவர் உள்ளாகியிருந்தார் என்று உங்களுக்கு தெரியும் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமான வழக்கு வருகின்ற நவம்பர் நவம்பர் மாதத்திலே நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஹிருணிகாவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் பதினாறில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நேற்று நீதிமன்றம் அறிவித்து அவரை வெளியில் அனுப்பியது இப்படி பரபரப்பான பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹிரோனிகா பிரேமச்சந்திரர் கடந்த சில வாரங்களாகவே மாதங்களாகவே அதிகம் பரபரப்பு மிக்க ஒரு பெண் கதாபாத்திரமாக இருக்கிறார் என்பதை மாற்றிக்கிறதுக்கிடம் கிடையாது ஜனாதிபதி மாளிகைகள் கூட முதலில் இவர்தான் அத்துமீறி அத்துமறி நுழைய பார்த்தார் அதுக்கு பிறகுதான் இவ்வொரு பலரும் ஒன்றாக சேர்ந்து உள்ளே நுழைய வந்தார்கள் நுழைய முடியும் என்பதை ஒரு செய்தியாக மக்களுக்கு கொண்டு சேர்ந்தவர் சேர்த்தவர் இவரென்று கூட நாங்கள் சொல்ல முடியும்